வேறு சமயம் வேற. சில வசீகரமான கொள்கைகளை சொல்லி அவனே நமக்கு சாதகனாக இருப்பான் என்று நம்பும்படியாக செய்து முடிவு என்னாகும், புகுதும் கொடிய மறுசமயம் என்ற களை கட்டு இது பெரிதி பெரிதி என்று சதுமுறை முழங்கு நின் எழில் சமயமான பயிர் செய்து. அவைகளெல்லாம் சமயம் அல்ல, சைவ சமயமே சமயம் என்று சொல்லுகின்ற அந்த நான்கு வேதத்தினுடைய உண்மை தெரிந்து எழில் சமயமான பயிர் செய்து. நாம் ஒவ்வொருவரும் சைவ வேளாளர்கள். ஆக்கிரி பிள்ளை தமிழ் இது சொல்லி காண்டிக்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் சைவ வேளாளர்கள். எப்படி? மெய்மையாம் உழவு செய்து விருப்பனு வித்தை வித்து, விருப்பனு வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி, குறையனும் நீரை பாய்ச்சி, தம்மையும் நோக்கி கண்டு, தகவனும் வேலியிட்டு, செம்மையில் நிற்பராயில் சிவகதி விளையும் அன்றே. அப்போ நம்முடைய மனம் ஒவ்வொன்றும் எப்படி சிவமனம் கமழுவதற்காக அங்கே பயிரிடப்படுகின்ற விளை நிலம்தான் எது? நம்முடைய மனம். அது விளையும் பயிர் எது? சைவமாக பயிரழைக்க. அதை சொன்னான சமயங்களை சொல்வார், சைவமாக வளை சைவமாக பயிரழைக்க வருக வருகவே என்று சொன்னான சமயங்களை குறித்து காட்டுவார்கள். எனவே ஒவ்வொருவரும் இது ஆகிய பிள்ளை தமிழிலே சைவ வேளாளர் வளம் பெறவே வருக வருகவே என்று முருகன் பிள்ளை தமிழில் வரும். ஆகையினாலே ஒவ்வொருவரும் நம்முடைய மனதிலே சைவ பயிரை வளர்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகையினால் இதை அழகாக சொல்லி காட்டுகிறார், எழில் சமயமான பயிர் செய்து எஞ்ஞாண்டும் உயிர்ந்திடுவேன் இருவினை பயன் ஒத்து. இருவினை பயன் ஒத்து, இருவினை பயன்னா நான் ஏற்கனவே முன்னுரையில் சொன்னேன், நாம் செய்த நல்லதுக்கும் பயனை அனுபவிக்கணும், பாவத்துக்கும் பயனை அனுபவிக்கணும். சரி, எதுக்குஞ்சாலும் பாவம் எதற்குமே பிறவி இருக்கிறதுனா, அப்போ பிறவாமை என்பது எப்பொழுது கிடைக்கும் எனில், எப்பொழுது நாம் செய்கின்ற பாவ புண்ணியத்தை சிவார்ப்பணம் என்று அவருக்கு ஒப்படைக்கின்றோமோ அது என்னாயிரும், அது அந்த பயன் அந்த ஆன்மாவை வந்து தான் காது இறைவன் தானே என்று கொள்கிறான். சிவபூஜை செய்வர்கள் எல்லாருக்கும் தெரியும், சிவபூஜை செய்வார்கள் கடைசியில் சிவபூஜை செய்த பயனை பூரா என்ன செஞ்சுவிடுவார்கள், சுவாமிக்கு என்ன செஞ்சுவிடுவார்கள், தத்தம் செஞ்சு கொடுத்துருவாங்க, கொடுத்துடணும் கடைசி சாமிக்கே கொடுத்துடணும். ஏன்னா இந்த சிவபூஜை செஞ்சதுக்கு பலன் இன்னொரு பிறவி கொடுத்துருவார் சாமி. ஆகையினாலே எல்லாத்தையும் சிவார்ப்பணம், எல்லாவற்றையும் சிவார்ப்பணம். இந்த சிவார்ப்பணம் பண்ணுகின்ற மாண்பு சைவனுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து என்னை பாராட்டுகிறீர்கள் என சொன்னால் என்னுடைய மனதிலே இதை சிவார்ப்பணம்னு விட்டணும். ஒருவன் என்னை வைகிறான் என சொன்னால் சிவார்ப்பணம். இதற்கு இந்த நிலையை உருவாக்கி விட்டால் இதை தவிர்க்கும்படி தேவரீதை விண்ணப்பிக்கிறேன் முடிச்சிடணும். எனவே எல்லாத்தையும் சிவார்ப்பணம்ங்கிறத சொல்லிடணும். அதைத்தான் இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். சொல்லுகின்றபடி இருவினை பயன் ஒத்து எல்லாத்தையும் தத்தம் பண்ணிடணும். இல்லை எல்லாம் உங்களால் தான் நடந்தது, உடனே என்ன சொன்னால் நானாக நடத்தினேன், சுவாமி தான் நடத்தினேன் அப்படின்னு சொல்லிடுறோம். இருவினை பயன் ஒத்து யான் எனது என்னும் சொல்விடுவேன். யான் எனது என்கின்ற சொல் நான் என்னல்ல, அந்த திருவடி என்பது யான் என்ற சொல்லும் எனது. இந்த யான் எனது என்பது வரணும்னா சிவார்ப்பணம் பண்ணுகின்ற அந்த மாண்பு வந்து விட்டதென்றால் யான் எனது என்கின்ற பற்று தானே அனுப்படும். ஆகையினாரைத்தான் யான் எனது என்னும் சொல்விடுவேன். திருநெல்வேலி பற்றி சொல்றார், கதிரவனை முட்டி மேல் அண்ட கோலகையை கடந்து வடர்கோபுரத்தில். நம்முடைய நிலைவருடைய கோபுரம் எப்படி இருக்கிறதா, அப்படியே உயர்ந்து வானத்திலே இருக்கின்ற அந்த சூரியனையும் தட்டுகின்ற அளவுக்கு வானலாவை உயர்ந்திருக்கிறது. கதிரவனை முட்டி மேல் அண்டகோலகையை கடந்து வளர் கோபுரத்தில் காந்திமதி உளவு பொழில், காந்திமதி உளவு பொழில். காந்தி என்ற ஒரு சொல்லுக்கு ஒளின்னு அர்த்தம், அதனால்தான் எனக்கு போக தள்ளிட்டு வச்சிருக்காங்க. காந்தின்னு என்ன அர்த்தம், ஒளின்னு அர்த்தம். காந்திமதினா ஒளி பொருந்திய முகம்னு அர்த்தம் அம்மைக்கு. காந்திமதின் என்ன பொருள், பூர நிலவு போன்ற ஒளி பொருந்திய முகம். இங்கே காந்தி மதி உளவு, காந்தி ஒளி, மதி சந்திரன், பூரண நிலவு ஒளி வீசுகின்ற உளவு பொழில், பூரண சந்திரன் ஒளி வீசுகின்ற சோலைகளை உடைய சூழ்ந்த வரை வனமருவு. அந்த சோலைகளை உடைய மூங்கில் வனத்தின் கண்ணே இருக்கின்ற காந்திமதி, காந்திமதி என்னும் பெயருடைய தாயே,
முதல்ல காந்திமதி என்ன பொருள், ஒளி பொருந்திய சந்திரன் அர்த்தம். காந்திமதி வடிவு அரசியே, காந்திமதி என்னும் பெயருடைய வடிவு அரசி. வடிவரசி என்பது நம்முடைய அம்மைக்கு வடிவுடை நாயகி என்கின்ற ஒரு திருநாமம் இருக்கின்ற காரணத்தினாலே இதை வடிவுடை நாயகி என்று இங்கே அழகாக குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த பெருமானுடைய ஆலயத்தை பற்றி ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லிக்கொண்டு நாம் மேலே செய்திக்கு சொல்றோம். நம்முடைய ஆலயமானது மிக பிரசித்தி பெற்ற ஆலயங்களிலே ஒன்று. எல்லா ஆலயமும் பிரசித்தி பெற்றதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் நம்முடைய ஆலயமானது பிரசித்தி பெற்ற ஆலயம். பண்டும் என்றும் நகரத்தின் மத்தியிலே அமைந்திருக்கின்ற ஒரு சிறப்பு. எல்லா கோயிலும் நகரத்தில் மத்தியில் இருக்குன்னு சொல்ல முடியாது. மதுரை அமைந்து விட்டது, திருநெல்வேலி அமைந்து விட்டது, ஆகையினாலே இது சிறப்பு. இரண்டாவது, பாண்டி நாட்டிலே பாடல் பெற்ற தலங்கள் 14. அந்த 14 தலங்களிலே நம்முடைய ஆலயமும் ஒன்று. ஞானசம்பந்தரது காலத்திலேயே ஞானசம்பந்த பெருமானால் இந்த பெருமானை அங்கே போற்றி தூய்க்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இது எந்த அளவிற்கு ஒரு பழமை பொருந்திய ஆலயம் என்பது தெரியும். ஞானசம்பந்தர் திருவாக்கிலே இருக்கிறது, ஞானசம்பந்தருக்கு முன்னேயே பாடல் பெற்றிருக்கலாம், ஆனால் நமக்கு அது கிடைக்கப்பெறவில்லை. ஆகையினாலே இப்படி சொல்லணும். எனவே நம்முடைய திருக்கோயிலானது பாடல் பெற்ற தலங்களிலே கொண்டிருக்கிறது. இரண்டாவது, நமக்கு ஒரு சிறப்பு, சுவாமியினுடைய பெயரிலேயே இந்த மாவட்டம் அமைந்திருக்கிறது. சாமியினுடைய பெயரிலேயே இந்த மாவட்டம் அமைந்திருக்கிறது. நம்முடைய திருக்கோயிலானது 14 ஏக்கர் பரப்பிலே அமைந்திருக்கிறது. ரொம்ப இது அளவிலே இது பெருசு, மதுரை கோயிலை விட பெருசு. 14 ஏக்கர் பரப்பிலே அமைந்திருக்கிறது. சுவாமி கோயிலும் அம்பாள் கோயிலும் சம அளவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு அம்பாள் கோயில் கொஞ்சம் நிறைய காரியம் இருக்கிறதால நமக்கு தெரியாது, ஆனால் நம்முடைய திருக்கோயிலுடைய பதிவின்படி சுவாமி கோயில் அம்பாள் கோயில் தனியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சுவாமி நெல்லையப்பர் திருக்கோயிலானது 850 அடி நீளமும் 756 அடி அகலமும் உடையது. 850 அடி நீளமும் 756 அடி அகலமும் உடையது. இது மதில் சுவருக்கு உட்பட்டது. மதில் சுவரில் இருந்து சுற்றிலும் 14 அடி நம்முடைய மதில் சுவருக்கு வெள்ளையடிப்பதற்கு திருக்கோயிலுக்கு உரிமை உண்டு. திருக்கோயிலுக்கு உரிமை உண்டு. இந்த ஆலயத்திற்கு திருவிழாக்கள் நடத்தப்படுவதற்கு உரிய மாடவீதி, ரதவீதி, இன்னும் அதற்கு மேலே இருக்கின்ற மவுண்டு வீதி சுவாமி நெல்லையப்பனுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. இந்த இடங்களிலே பிணங்கள் முதலானவை செல்லுதல் கூடாது என்று விதி இருக்கிறது. இப்போ நான் சொல்லக்கூடியது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். ரதவீதிக்குள்ளேயோ மாடவீதிக்குள்ளேயோ வரக்கூடாது. மூன்றாவதாக சொல்லப்படுகிற இந்த கடைசி இருக்க மவுண்ட் அது வழியே தான் போகணும். மேற்கிருந்து வர்றதுனால இந்த மவுண்டோட சுற்றி குளத்து வழியே போயிடணும். அப்படிதான் ஒரு காலத்தில் இருந்தது. ஒருவேளை வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறது, வாசு பண்ண வேண்டும் என்று இருக்கிறது. இப்பொழுது எடுத்துக்கொண்டால் தெற்கிறது வீதி வழியாக தினமும் பிரயாணம் நடந்து கொண்டிருக்கிறது. இது கூடாது. இந்த வில்லகத்தை பேசுறதுக்கு தான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். ஆகையினால அது போனால் கண்டிப்பாக வாசு சாமி செய்ய வேண்டும் என்று விதி இருக்கிறது. சுவாமி அங்கே வந்துடக்கூடாது. எனவே நம்முடைய திருக்கோயிலானது மதிலை சுற்றி 14 அடிக்கு என்ன இருக்கிறது, வெள்ளையடிப்புக்கு உரிமையுள்ள காலியிடம் இருக்கணும். ஆனால் நெல்லையப்பருக்கு வடபாயசத்தோடு சாப்பாடு போடுவதற்காக இன்னைக்கு வாடகை கொடுத்துருக்கோம். வடபாயசத்தோடு சாப்பாடு போடுவதற்கு என்ன செய்யாச்சு, அதை வாடகை கொடுத்து இன்னைக்கு அது பெரிய கோர்ட் வரைக்கும் போய் இது ஒரு பிரளயம் நடந்து கொண்டு இருக்கின்றது. நம்முடைய தலத்திற்கு நெல்வேலி, வேணுவனம், நெல்லூர், ஷாலிவாடிபுரம், பிரம்மவிருத்தபுரம், தாருகாவனம், கீழ்வேம்பு நாட்டு குலசேகர சதுர்வேதி மங்கலம்
என்ற பெயர்கள் நம்முடைய திருக்கோயிலுக்கு உண்டு. இந்த தலத்தை பற்றி திருநெல்வேலி தலபுராணத்தில் இதை எப்படியெல்லாம் திருப்பிடுகிறது என சொன்னால், தென்காந்தி தென்காஞ்சி பிரளய சித்தம் சிவபுரம் இவபுரி. இது ஒன்றுக்கு காரணம் இருக்கிறது, இது தலபுராணத்தை வைத்து விளக்கமாக பேசுறதுக்கு இப்போ நேரம் இல்லை. எனவே தென்காஞ்சி தென்காஞ்சி காஞ்சி காசி இல்லை, ஏனெனில் அங்கே வந்து அம்பாள் காஞ்சியில் பூஜை பண்ணா, அதே போல் இங்கேயும் பூஜை பண்ணியிருக்கிறான். அங்கேயும் கம்பை நதி, இங்கேயும் கம்பை நதி என்ற பெயரெல்லாம் இருக்கிறது. ஆகினால் இது தென்காஞ்சி பிரளய சித்தம் சிவபுரம் இவபுரி திரிமூர்த்திபுரி விண்டுதலம் தென்காஞ்சி காமஹோட்டம் தபோமயம் கச்சபாளையம் பிரம்மபுரம். திருநெல்வேலிக்கும் பிரம்மபுரம்னு ஒரு பேர் இருக்கிறது. சன்னிகாப்பு தரணிசாரம் சகல சித்தி தலம் என்று நம்முடைய தலபுராணம் கூறுகிறது. நம்முடைய சுவாமி நெல்லையப்பருக்கு என்னென்ன திருநாமங்கள்? நெல்லையப்பர், வேணுவனநாதர், ஷாலிவாடீஸ்வரர், வேண்டவனந்தநாதர், வேய்முத்தர், நெல்வேலிநாதர், உடையா. சுவாமிக்கு பேர் என்ன இருக்கு? அவர் பேருக்கு இருக்கிற நிலங்கள் இருக்கிறது எங்க இருக்கு? உடையார் பட்டி. அபிஷேகத்திற்கு வேண்டிய கால்நடைகளுக்கு வேண்டிய தீனிகள் எடுப்பதற்கு அபிஷேகப்பட்டி எல்லாம் இருக்கு. எனவே உடையார் சுவாமிக்கு பேரு உடைய நாயனார். சுவாமிக்கு பேரு உடைய நாயனார் என்று இருக்கிறது. அம்பாளுக்கு காந்திமதி அம்மை, வடிவுடை அம்மை, திரு காமக்கோட்டமுடைய நாச்சரியார் என்று இருக்கிறது. அம்பாளுக்கு இருகைகள். எப்பவுமே சுவாமி அம்பாளுக்கு என்ன எத்தனை கை இருக்குங்கிறத கவனிக்கணும். நம்ம அம்பாளுக்கு எத்தனை கை? துவிஜபுரம். மற்ற அம்பாள் சில கோயில்களில் சதுபுஜம் இருக்கும், நான்கு திருக்கை. நம்முடைய அம்பாளுக்கு எப்படி? துவிஜபுஜம். துவிஜபுரம் மிகுந்த ஞானத்தை கொடுப்போம் என்று சொல்லப்படுகிறது. ரெண்டாவது, நம்முடைய ஆலயத்திற்கு முதலிலே பூர்வமான ஒரு ஆலயம் உண்டு. அந்த ஆலயம் தான் கீழே இருக்கின்ற நெல்வேலிநாதர். அந்த கீழே இருக்கிற நெல்வேலிநாதர் எப்படி இருப்பார்னா, அதுக்கு பேரு அதாவது மிஸ்ராலயம்னு பேரு. மிஸ்ராலயம்னா சுவாமி மட்டும்தான் இருப்பார், ஆனால் சுவாமிக்கு முன்னால் இடமும் மட்டும் இருக்கும். அதுக்கு மேல அங்க கொடிமரமோ வேற ஒன்றும் இருக்காது. சண்டேஸ்வரர் கூட கிடையாது அவருக்கு. வழிபடுவதற்காக வேண்டவளர்ந்தநாதர் இருமூர்த்திகளும் சுயம்பு. இருமூர்த்திகளும் சுயம்பு. நம்முடைய திருக்கோயிலுடைய மூலவரானவர் வெற்றுண்ட வடிவத்தோடு காட்சி அளிக்கிறார். இது காரணம் உங்கள் எல்லோருக்குமே நன்றாக இது தெரியும். மேலும் நம்முடைய திருக்கோயிலில் ஒரு அமைப்பை நன்றாக உற்று கவனித்தோம் என சொன்னால், நம்முடைய சுவாமி கோயில் அம்பாள் கோயில் அமைப்பை பார்த்தால் ஆகமங்களிலே எப்படியெல்லாம் எந்த ஆலயம் அமைப்பது என்று ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இஷ்டப்படி எதுவும் வைக்க முடியாது. கொடிமரம் எங்கே இருக்கணும், நந்தி இருக்கணும், பலிபீடம் எப்படி இருக்கணும்ங்கிற ஒரு வரிசையும் சொல்லப்பட்டிருக்கிறது. சுவாமி கோயில் அம்பாள் கோயிலினுடைய கொடிமரம் நந்தி பலிபீடத்தை கவனித்தால் மாறி இருக்கும். சுவாமி கோயிலில் முதல்ல பலிபீடம், நந்தி, கொடிமரம் இருக்கும். ஆனால் அம்பாள் கோயிலில் முதல்ல கொடிமரம், பின்பு பலிபீடம், அதற்கு பிறகு நந்தி இருப்பார். கொஞ்சம் மாறி இருக்கும். இது அந்த ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய திருக்கோயில் காரணாகமத்தின்படிதான் அமைக்கப்பட்டிருக்கிறது. சில தவறாக இரண்டு ஆகமம் என்று சொல்கிறார்கள். ரெண்டு ஆகமம் ஒரு கோயிலுக்கு வரவே வராது. இரண்டாவது, நம்முடைய திருக்கோயிலே ஒரு வித்தியாசமானது, கோமிகம் மட்டும் எல்லா ஆலயங்களிலும் கருவறையிலே இரண்டு கை பக்கமாகத்தான் இருக்கும். ஆனால் நம்முடைய சுவாமிக்கு மட்டும் இங்கே எப்படி இருக்கிறது? பின்பக்கமாக அமைந்திருக்கிறது. அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் சுவாமியினுடைய விமான தரிசனம். அதை சொல்லதுக்காக மிரகிடுந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். விமான தரிசனம் செய்தால்தான் வழிபாடு பூர்த்தியாகும். சுவாமி கோயிலில் எடுத்துக்கொண்டால் சண்டேஸ்வரருக்கு அந்த ஆலயத்துக்கு பின்னால் ஒரு வட்ட தூண் இருக்கும். அந்த தூண் பக்கத்தில் இருந்து பார்த்தா விமான தரிசனம் கிடைக்கும். இப்போ அங்கே திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறதால பார்க்க முடியாது. விமான தரிசனம் செய்யாமல் அந்த வழிபாடு பூர்த்தி ஆகாது. இதே மாதிரி அம்பாள் கோயிலையும் அது எந்த இடத்துல இருந்து பார்க்கணுங்கிறது நான் பார்த்தா சொல்லணும்.
விமான நிலையத்துக்கு இடம் இருக்கிறது. ஆனா நம்ம எல்லாம் சாமர்த்தியமாக அடைத்து வைத்திருக்கிறோம். அவையெல்லாம் இல்லையா, அதையெல்லாம் நாம் என்ன செய்து வச்சிருக்கிறோம், அடைத்து வச்சிருக்கிறோம். விமான தரிசனத்துக்கு இடம் விட்டுத்தான் கண்டிப்பாக இருப்பா வைத்திருக்கோம் சொல்லிக்கொண்டு, அடுத்தபடியாக நம்முடைய தலத்திற்கு உள்ள விருட்சம் மூங்கில், தலத்திற்குரிய விருட்சம் மூங்கில் எல்லாம் நம்ம வெளியூர்காரங்க வந்து நம்ம சொல்ல தெரியணும். அதுக்காக சொல்லுறேன், ரெண்டாவது நம்முடைய திருக்கோயிலுக்கு 5 கோபுரங்கள் இருக்கிறது. திருக்கோயிலுக்கு 5 கோபுரம், இந்த 5 கோபுரம் உள்ள சிறப்பு. மதுரைக்கு 4 கோபுரம் தான், ஆனால் திருநெல்வேலி ஆகிய நமக்கு 5 கோபுரங்கள் இருக்கிறது. 5 மூர்த்திகளுக்கும் விநாயகர் முருகன் சுவாமி அம்பாள் சண்டேஸ்வரர் 5 பேர்களுக்கும் தனித்தனி தேர் இருக்கிறது. அதுதான் ரொம்ப விசேஷமானது. எல்லா கோயிலும் இருக்கிறத இந்த சண்டேஸ்வரர் கோயிலே மற்ற கோயிலில் அதுதான் பிரம்மாண்டது. ஆனால் நம்முடைய கோயிலுக்கு 5 தேர் இருக்கிறது. நம்முடைய கோயிலுக்கு 6 சபை உண்டு. செந்துமுந்தரை தீர்த்த சபை, ஆச்சரிய சபை, மனுரா ஆச்சரிய சபை, ஆச்சரிய சபை, சௌந்தரிய சபை, கல்யாண சபை, ராஜசபை, தாமிர சபை என்று இருக்கிறது. இந்த 5 சபைகளிலே தாமிர சபை என சொல்லக்கூடியது நம்முடைய சைவத்தின் கண்ணே இருக்கின்ற 5 சபைகளில் ஒன்று தாமிர சபை. 5 சபைகளில் ஒன்றாகத்தான் தாமிர சபை இருக்கிறது. ரெண்டாவது நம்முடைய பெரிய சபாபதி, பெரிய சபாபதி இருக்கிறாரே, அவருடைய உருவத்தை வைத்து இதே போன்று இன்னும் 4 நடராஜர் திருப்படிமங்கள் இங்கே சுற்றி இருக்கின்ற திருக்கோயில்களிலே இருக்கிறது. இவையெல்லாம் கருவேலங்கடம், கரிசூழ்ந்த மங்களம், கட்டாரி மங்களம், இந்த 5மே ஒரே வடிவத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய திருக்கோயிலுக்குள்ளே பரிவார மூர்த்திகள் 1970 படி 171 பரிவார மூர்த்திகள். இப்ப நிறைய அடையாளந்தாலைகள் உள்ள இருக்கா, பனிமரத்தின் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, யானை மால் பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்காரு. இதெல்லாம் பிற்காலத்திலே யார் யாரோ சேர்க்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு கவனத்துக்கு சொல்ல, இந்த வண்டிமரத்து பிள்ளையார் இப்போ தான் வந்தது. அங்கே அம்மையப்பர் விநாயகர் என்று இருக்கிற யானைமார், இதெல்லாம் நம்ம கோயிலுக்கு உள்ளது இல்லை கிடையாது, பின்னாலே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான், 171 பரிவார மூர்த்திகள் இருக்கின்றது. ஏன் சொல்றேன்னா, கும்பாபிஷேகம் பண்ணும் போது இந்த 171 பரிவார மூர்த்திகளுக்கு சேர்த்து பண்ணணும். ஆகையினாலே தான் சுவாமி அம்பாளுக்கு நடக்கக்கூடிய அந்த உற்சவத்திற்கு கும்பாஷய நிகழ்ச்சிக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக இந்த பரிவார மூர்த்திகளுக்கு பணி முடிச்சாகணும். கும்பாஷய தன்னைக்கு தான் எல்லாத்துக்கும் நடக்குங்கிறத நம்ம எடுத்து பார்த்து கூட முடியாது. முக்கியமான மூர்த்திகளுக்கு மட்டும்தான் அந்த வேலையிலே நடக்கும். கோபுரத்துக்கும், கோபுரம், விமானம், கருவறை, இந்த மூன்றுக்கு தான் என்ன நடக்கும், அந்த குறிப்பிட்ட காலங்களிலே நடக்கும். பரிவார மூர்த்திகளுக்கு எப்போ இந்த மாதம் 30ஆம் தேதியிலேருந்து தொடங்குறதாக கேள்வி. ஆக 171 பரிவார மூர்த்திகள் இருக்கிறது. ஆண்டு முழுவதும், அதாவது எல்லா மாதமும் திருவிழா உள்ளது நம்முடைய திருக்கோயிலில் மட்டும்தான். அதனால தான் திங்கண்ணால் விடமல்கு திருநெல்வேலியுடைய செல்வராமி என்று குறிப்பிட்டு காட்டினார். நம்முடைய திருக்கோயிலே ஊஞ்சல் மண்டபம் சிறப்பானது. 96 தத்துவங்களை காட்டுகின்ற 96 தூண் இருக்கிறது. 1000 கால் மண்டபம் என்று ஒன்று இருக்கிறது. சுவாமி கோயிலையும் அம்பாள் கோயிலையும் பின்னாளிலே இணைப்பதற்காக வந்திருக்கின்ற இணைப்பு மண்டபமாக இருக்கின்ற காரணத்தினாலே சங்கிலி மண்டபம் என்று பெயர். சோமவார மண்டபம் என்று இருக்கிறது, அதில் 72 மண்டபம் இருக்கும். நவக்கிரக மண்டபம் என்று இருக்கிறது, அம்பாள் சன்னதி முன்னாள் நவக்கிரக மண்டபம், அம்பாள் சன்னதிக்கு நுழைஞ்ச உடனே அந்த இடத்த அந்த பாத்தெல்லாம் மேலே பார்த்தோன்னா நவக்கிரகங்கள் இதெல்லாம் சக்கரமெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கோம், அதுக்கு நவக்கிரக மண்டபம்னு பேர். அடுத்து சர்வ வாத்திய மண்டபம் என்று ஒன்று இருக்கிறது. அது எந்த இடம் எனக்கு தெரியல. 48 தூண்களிலே 48 வாத்தியங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மணிமண்டபம் என்று ஒன்று இருக்கிறது. மணிமண்டபம் அந்த வாத்தியம் இது. அடுத்து வசந்த மண்டபம், இதெல்லாம் நம்ம கோயில்களிலே இருக்கின்ற மண்டபங்கள். ரெண்டாவது நம்முடைய கோயிலே வியப்பானது சுதைமண்ணால் ஆகிய நந்தி. சில கோயில்களில் சில நந்தி விஷேடம், எல்லா ஆலயங்களிலும் சிராதமாக இருக்கும், கல்லால் தான் இருக்கும். திருவாவூர்துறையில் இருக்கிற நந்திக்கு விசேஷம் என்னன்னா, ஒரு கல் இல்லை, 1008 கல், சின்ன சின்ன வட்ட வட்ட கல்லை
வச்சு 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 ஒரு நந்தி உருவாக்கி இருக்கிறாங்க. திருவாடர் நந்தி எப்படி இருக்கும்? ஒரு கல் இல்லை, பல கற்களை வைத்து, 108 கற்களை வைத்து, 108,000 கற்களையை வைத்து அந்த நந்தி உருவாக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, சுடையாளானதான் நம்முடைய நந்தி. ஆறுமுகையினார் சன்னதி, ஆறுமுகரும் மயிலும் ஒரே கல்லால் ஆக்கப்பட்ட சிற்பம், அது ரொம்ப விசேஷம். அந்த ஆறு முகமும் அப்படியே அச்சடித்ததை போல ஒன்று போல் இருக்கும். ஆறுமுக பெருமானை சுற்றி வந்து திருமுகத்தை கண்டு தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த ஒரு கோயிலில் இருக்கு. மற்ற கோயிலில் கண்ணாடி பின்னாடி இருக்கும், கண்ணாடியில் வச்சு தான் தரிசனம் பண்ணணும். அந்த ஆறுமுகையினார் சன்னதியிலே மட்டும் நான் சுற்றி வந்து அந்த பெருமானுடைய திருமுகத்தை நான் தரிசனம் செய்யலாம். அடுத்தபடியாக வியப்பூட்டுவது நம்முடைய திருக்கோயிலில் 63 அந்த பிரகாரத்தில் இருக்கின்ற ராவணன் கைலையை தூக்கு முயலுகின்ற அந்த காட்சி அற்புதமாக இருக்கும். மேலே சோமாசந்தர் கீழே ராவணன் என்ன செய்கிறான், நம்முடைய பெருமானுடைய வீட்டில் இருக்கிற மலையை அசைக்கிற காட்சி அற்புதமான ஒரு இது. ரெண்டாவது, நம்முடைய திருக்கோயிலே சுற்றி இருக்கின்ற அந்த மூர்த்திகளிலே அந்த தல அந்த பிரகாரத்திலே இருக்கின்ற கொல்லாப்பிள்ளையார் சுயம்பு என சொல்லப்படுகிறது. கொல்லாப்பிள்ளையார்னாலே சுயம்புன்னு அர்த்தம். ரெண்டாவது, நம்முடைய திருக்கோயிலில் 3 தட்சிணாமூர்த்தி, திருக்கோயிலில் 3 தட்சிணாமூர்த்தி. இந்த 3 தட்சிணாமூர்த்தியிலே ஒற்றாமரை அருகில் இருக்கின்ற தட்சிணாமூர்த்தியை மட்டும் நான் சுற்றி வளம் வந்து வணங்குகின்ற ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கிறது. மற்ற எந்த கோயிலையும் அவ்வளோ அமைப்பு சொல்ல முடியாது. இப்போ மற்ற தட்சிணாமூர்த்தியை சுத்த முடியுமான்னு பார்க்க முடியாது. வடகோபுரவாசிகள் அந்த இடத்துல பாருங்க, நம்ம வெளியே வந்து சுத்த முடியாது. அதே மாதிரி நிலைபெற பிரகாரத்தில் இருக்கிற அந்த தட்சிணாமூர்த்தி சுற்றி வர முடியாது. ஆனால் குற்றாமரையில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை மட்டும் நான் சுற்றி வருகின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. ரெண்டாவது, நம்முடைய திருக்கோயிலே சிற்பங்களுடைய நுட்பம் நிறைய இருக்கிறது. அது இன்னொரு நாளைக்கு விளக்கமாக சொல்கிறேன். சிற்பங்கள் அது எவ்வளவு நுட்பமானதுங்கிறத விளக்கமாக சொல்கிறேன். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நம்முடைய திருக்கோயிலில் சுவாமி கோயிலில் மகாமண்டபம் இருக்கும். இந்த மகாமண்டபத்துக்கு அந்த மேல் தளத்திற்கு கீழே மூணு உத்திரம்பாமின மாதிரி ஒரு கல் இருக்கும். அந்த கல்லை நீங்கள் கூர்ந்து பார்த்தா மத்தியில் மொச்சை கொட்டை நுழைகின்ற அளவுக்கு இடைவெளி கிடக்கும். ஆனால் பூசிட்டாங்க. அது எதற்காக என சொன்னால், அந்த கல்லை பாவி அந்த சிற்பியானவன் உடைத்து விட்டிருக்கிறான் அவனுடைய திறமையை காட்டுவதற்கு. பக்கவாட்டிலே இருக்கின்ற அழுத்தப்படுகின்ற அழுத்தத்தினாலே அந்த கல் ஸ்தரமானிக்கும். ஆனால் இவங்க என்ன நினச்சிட்டாங்க, உடஞ்சி போச்சு நினச்சி பூசிட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் கோயிலில் போனால் நீங்கள் பார்க்கணும். இதை உங்களை ஏன் நான் சொல்ல வர்றேன்னா, இந்த உண்மைகள் தெரியாத காரணத்தினாலே தான் கடந்த கும்பாபிஷேகத்தின் போது அதை ஒரு அரை கிலோ சிமுண்டை வைத்து பெரிய கல்லையே நிப்பாட்டிட்டாங்க. அரை கிலோ சிமுண்டை பலத்தில் தான் என்ன நிற்கும், அந்த கல் இப்போ பலமாக நிற்கும். எவ்வளோ கற்பனை பாருங்கள். ஆகையினாலே ஒவ்வொரு கல்லிலும் ஒரு மொச்சை கொட்டை இடைவெளி இருக்கின்றபடியாக அதை பிரித்து காட்டியிருக்கிறார்கள். ரெண்டாவது, நம்முடைய திருக்கோயிலில் சுவாமி கோயில் பெரிய கொடிமரத்துக்கு முன்னே இருக்கின்ற வீரபத்திரர் அர்ஜுனன் பகடை ராஜா, இது ரொம்ப விசேஷமானது. மன்மதன் எல்லாம் அந்த நிற்பம் இருக்கே, சுவாமி கோயிலில் சுற்றி இருக்கிற சிற்பங்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். மன்மதன் கவடக்கொடி மற்ற அதுக்கு மேலே ஆறுமுகையினார் சன்னதியிலையும் நம்முடைய சங்கிலி மண்டபத்திலையும் புருஷாமிருகம் என்று ஒன்று இருக்கிறது. ரொம்ப விசேஷமானது, நுட்பமாக வரையப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக சங்கிலி மண்டபத்தினுள்ளே வாலி சுக்ரீவன் யுத்தம், அது எல்லாரும் அனுமானம் நினைச்சிக்கலைய.